அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. உண்மை உத்தமாயிருந்த யோசேப்புக்கு நடந்த கதி என்ன தெரியுமா? கூட பிறந்த சகோதரர்களே அவனை தண்ணீர் இல்லாத குழியிலே தள்ளிவிட்டார். எத்தனை மனவேதனை! யோ, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே என்னை இப்படி தள்ளிட்டாங்களே. வளர்ந்து வருகிற ஊழியக்காரர்களே, நான் ஊழியத்துல வளர்ந்து வரணும்னு நினைச்சேன், எனக்கு விரோதமா குற்றம் சாட்டி இச்சகம் பேசி என் ஊழியத்தை என் சபையில இருக்கிற மக்களே எனக்கு விரோதமா என குழியில தள்ளிட்டாங்க. ஊழியக்காரர்களே, எனக்கு இச்சகம் பேசி என குழியில தள்ளிட்டாங்க, இனிமேல் எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும், என் சபடி எப்படி எழும்போம், என் ஊழியம் எப்படி எழும்போம்? சோர்ந்து போகாதே. தண்ணீர் இல்லாத குழியில் உன்னை போட்டாலும், உனக்கு முகவரியே இல்லாம பண்ணினாலும், அட்ரஸே இல்லாம ஆக்கினாலும், என் கர்த்தர் இந்த மாதம் உன்னை லிஃப்ட் பண்ண போறார். இந்த வசனத்தையும் வாக்குத்தத்தையும் பிடித்துக்கொள், நிச்சயம் அற்புதம் நடக்க போகுது.